ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஜபத்தில் அனைகர் இணைந்து இருக்கிறீங்க அதுக்கான நான் தெய்வனுக்கு நன்றி செலுத்துகிறேன் நம்ம எல்லாரும் ஒரு சின்ன ஒரு ஜபத்தை செய்து இந்த ஜ இந்த ஜபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம் அன்பன் இறக்கமல்ல எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காய் நான் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே நீ நல்லவர் ஆண்டவரே உங்களுடைய வல்லமை எங்கள் மேலே இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அந்த வல்லமையை முழுமையாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உன் பாதத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் தெய்வன் தாமே எங்களுடைய தேவையில் எல்லாவற்றையும் நீ சந்திக்க வேண்டுமா சிப்பிக்கிறோம் அதே போல நாங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் இல்ல வல்லமை அன்பரை நாங்கள் காண உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் என்னோடு கூட இணைந்து இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவர்களை ஆசிர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க தேவையை சந்திங்க இயேசுவின் வல்லமை அண்ணாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமாம் ஓகே சோ புது மாதத்துக்குள்ளாக நாம் வந்து இருக்கிறோம் மேய் சோ ரொம்ப ஒரு இந்த பேரே வந்து ரொம்ப அழகா இருக்கும் மே ஹை யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி ரொம்ப அழகான ஒரு மாதம் ஸோ ஆனால் என்னன்னா ரொம்ப சூடு நிறைந்த ஒரு மாதம் பயங்கர வெயிலா இருக்கும் முந்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த மே மாசம் வந்தாலே சின்ன பசங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம் இருக்கும் என்னென்னா வெக்கேஷன் போவோம் நம்மலாம் இப்போலாம் வெக்கேஷன் எங்கே போகிறது பக்கத்து தெருமோனைக்கு வர்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு வீட்டை விட்டே வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் இருந்தாலும் பரவாயில்ல கருத்தர் நல்லவர் இல்லை ஸோ அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார் சில நான் சில காலங்களில் நம்ம சில காரியங்களை அனுபவிக்க வேண்டிய நம்ம கட்டாயத்தில் இருக்கிறோம் ஸோ இந்த ஜபத்தில் நம்ம சில காரியங்கள்லாம் பார்த்து வருகிறோம் எப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஜபங்களை குறித்து நம்ம பார்த்துட்டே வருவோம் சின்ன ஜபம் அதிகாலை ஜபம் அப்புறம் எதிர்காய்ச்சி ஜபிக்கணும் மற்றவர்களுக்கு காய்ச்சி பிக்கணும் இதுபோல் பல ஜபங்களே நாம் பார்த்து வருவோம் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஜபம் எல்லாருமே செய்கிற ஒரு ஜபம் ஆனால் சில நேரத்துல நம்ம செய்ய மறக்கிற ஒரு ஜபமாகவும் இருக்குது ஆனா இந்த ஜபம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நான் சொன்ன உடனே ஐயா இதுதானா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் பட் ஆனா சில நேரத்தில் இந்த ஜபம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம எப்படி நம்மளுடைய உருவத்தை வந்து டிசைட் பண்ணுறது ஒரு ஜபம் இது நம்ம எப்படி இருக்கணும் அஹ் நம்மளோட அவுட்டர் லுக் எப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு டிசைட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஜபம் இது இன்னர் லுக்குக்கு அது வேற நான் சொல்றது அவுட்டர் லுக் நம்மளுடைய நம்மளோட சரீரம் எப்படி இருக்கணும் ஒரு ஜபம் இந்த ஜபம் வந்து நிறைய நேரத்தில் எடுத்துக்கிறதே கிடையாது சோ தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து சில வியாதிகள்னாலே நிறைய அவதிப்படுகிறாங்க இந்த ஜபத்தை நம்ம செய்யாததுனால சோ இந்த ஜபம் என்னன்னா மேபி நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு கிண்டலாகவும் இருக்கும் இதுதானா அப்படி சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜபம் அதே நேரத்தில் நம்ம எல்லாருமே இதை செய்வோம் சின்ன வயசுலலாம் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த ஜபத்தை செய் அப்படி சொல்லிட்டு சொல்லி எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு ஸோ அது போன வருஷம் அந்த கொரோனா சீசனில் தான் இறந்து போச்சு அது உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு ஸோ உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால என் கூட ரொம்ப பாசமாக இருக்கும் நான்லாம் ஸ்டூடியோவில் வந்தேன்னா என் கூடிய சில டைம் அவுத்து விட்டேன்னா என் கூட வந்து நான் வேலை முடிக்கிற வரையும் அந்த வாசல்லையே காத்திருக்கும் காத்திருந்து நான் வெளியே போனேன்னே என் கூடயே வரும் என் கூடயே போவோம் கூட ரொம்ப பாசமாக இருக்கும் பட் இந்த கொரோனா போன 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 வருஷம் இதே மே மாதம்தான் சிக்காச்சு சிக்கான உடனே என்னால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்லாம் ஏன்னா அப்போ எந்த டாக்டர்ஸும் கிடையாது ஜனங்களுக்கு பார்க்கக்கூடிய டாக்டர்ஸே அவைலபிள் கிடையாது இதில் எங்கள் மிருகங்களை பார்க்குற டாக்டர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க ஸோ அதனால் எதுவுமே பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறம் அந்த லாக்டவுன் ஓப்பன் பண்ணாங்கள்ல ஸோ மே மாதம் ஓப்பன் பண்ணாங்க ஸோ அப்போது அந்த டாகை கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கூப்பிட்டு போனோம் போகும்போது அவங்களுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஆனால் அது அதுக்கு செட் ஆகலை அப்புறம் அது போன மாதம் போன வருஷம் மே மாதம் இறந்து போச்சு ஸோ அந்த டாக் எதுக்கு நான் சொல்கிறேன்னா அது வந்து அதுக்கு நான் சாப்பாடு வச்சேன்னு வச்சுங்களேன் சாப்பாடு வச்சேனா நான் பக்கத்தில் என்னென்னா சாப்பிடவே சாப்பிடாது நான் ஆமேன்னு சொன்ன தான் அது சாப்பிடும் நான் ஆமேன்னு சொன்ன உடனே தான் சாப்பிடும் சாப்பிட ஆரம்பிக்கும் சோ எதுக்கு நான் சொல்லுவேன்னா இன்னைக்கு வந்து என்ன ஜபத்தை நம்ம பார்க்க போறோம்னா சாப்பிடுவதற்கு முன்பாக நம்ம செய்ய வேண்டிய ஜபம் என்ன பிரதர் இதுதானா இதெல்லாம் நாங்க ரெகுலரா நாங்கள் செய்கிறோம் இது என்ன பெரிய விஷயமா அப்படி சொல்லி நீங்க கேட்கலாம் நான் சொல்லுவேன் நிறைய பேர் கேட்பாங்க தண்ணி அடிக்கிறது தப்பா அப்படின்னு கேட்பாங்க அது உங்க உடம்புல கெடுதல் உண்டாக்குச்சுன்னா அது கண்டிப்பா தப்பு தம் அடிக்கிற தப்பா அதுவும் உங்கள் உடலுக்கு கெடுதல் உண்டாக்கிச்சுன்னா கண்டிப்பாக தப்பு இந்த ஆலயத்துக்கு அதாவது ஆலயம்னா நம்ம நம்ம சரீரம் அதுதான் தேவன் தங்கும் ஆலயம் இல்லையா ஸோ இந்த ஆலயத்துக்கு எது கெடுதல் உண்டாக்குனாலும் அது தப்பு இந்த ஆலயத்துக்கு எது கெடுதல் உண்டாக்கினாலும் அது தப்பு ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் ஸோ இந்த ஆலயத்துக்கு நீங்கள் சரியான உணவு கொடுக்கலன்னா அது தப்பு ஏன்னா இந்த ஆலயத்துக்கு நீங்கள் சரியாக பராமரிக்கலை சாப்பாடு சரியாக கொடுக்கல நல்ல சாப்பாடு சாப்பிடல அப்பனா தப்பு இப்போ நான் இன்னொரு கேள்வியும் வரேன் உங்ககிட்ட வரேன் தண்ணி அடிக்கணும் தப்பு தான் சரியாக சாப்பிடலனாலும் தப்பு தான் ஏன் தப்புன்னா இந்த ஆலயத்தை நீங்கள் சரியாக சாப்பிடாம நேரத்துக்கு சாப்பிடாம இல்லை வேண்டிய ஆகாரங்கள் நீங்கள் சாப்பிடாம நல்ல ஆகாரங்களை சாப்பிடாம நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஆலயத்தை கெடுத்து போடுறீங்க புரியுதுங்களா நான் சொல்ல புரியுதா ஏதாவது டவுட் இருச்சா எனக்கு பிறகு நீங்கள் கால் பண்ணலாம் கால் பண்ணி கேளுங்க பிரதர் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நான் எக்ஸ்ப்ளேஷன் நான் தரேன் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜபம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் நம்ம சின்ன வயசுலேயே நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆண்டவரே இந்த சாப்பாடை ஆசிர்வதிங்க இதை கொடுத்ததுக்காக நன்றி இந்த சாப்பாடு எங்கள் சரீரத்துக்கு பலனு இருக்கட்டும் அது பின்பாக இந்த சமைச்சவங்க கரங்களை ஆசிடுவதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க நம்மளும் வந்து ரெகுலராக சாப்பிட்ற முன்னாடி சூத்திராண்டு வரை இந்த சாப்பாடு ஆசிவதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில் சும்மா முணங்கிட்டு சாப்பிடுவோம் சிலவங்க எங்க எங்க கூட இருக்க சில காமெடியா சில பண்ணுவாங்க ரொம்ப பஸ்ட்டுன்னு வச்சிக்கலாம் நம்ம ப்ரேயர் பண்ணலாமா அப்படி சொன்னோன்னே உடனே சொல்லுவாங்க ஆ நேற்று பண்ணின ஜபம் ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகன்னு சாப்பிடுவாங்க ஸோ ஏன்னா ரொம்ப பசியில் இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஸோ இது காமெடியாக சொல்லுது பட் என்ன நம்ம சீரியஸாக செய்வோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போனால் செய்வோமா நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஹோட்டல் போனால் அந்த அந்த அளவுக்கு சீரியஸாக சாப்பிடுவாங்க சாப்பாடுலாம் கேஜுவலாக அப்படியே சாப்பிட்டு போயிடுவாங்க ஹோட்டலில் போனாலும் நம்ம செய்யணும் சாப்பாடு எப்போ எடுத்துக்கிறோமோ அப்போலாம் செய்யணும் அப்போ தான் வந்து அந்த சாப்பாடு வந்து நம்ம சரீரத்துக்கு ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கும் இன்னைக்கு பார்த்து நிறைய பேர் வந்து ஒபிசிட்டியில இருக்காங்க ஆனால் குண்டா ரொம்ப வெயிட் ஹெவி வெயிட் போட்டுறாங்க குண்டாயிடுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரீரத்துக்கு கேடு உண்டாகும் இல்லை அதுக்கு அதை குறைக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க என்ன என்னை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கெல்லாம் என்ன தான் என்னதான் சாப்பிட்டாலும் நீ எல்லாம் குண்டாகவே மாட்டேன் உனக்கெல்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் சொல்வேன் வென இருக்கோ தென இருக்கோ அதெல்லாம் தெரியாது நான் ஒல்லியாக இருக்கேன் நான் எது குறித்து கவலைப்படுறது கிடையாது ஆனால் நீங்கள் குண்டா இருக்கீங்க நீங்கள் தான் வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு அங்கே போறீங்க இங்கே போகிறீங்க ஜிம்முக்கு போறீங்க ஓடுறீங்க ஆடுறீங்க என்னென்னமோ பண்ணுறீங்க யார் கஷ்டப்படுறா நான் கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுறீங்களா நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஓகே ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட் இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் பட் ஆனால் வேதாமத்தில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேதாமத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேதாமத்தில் ஜெபிச்சவங்க யார் சாப்பிட்றது முன்வா ஜெபிச்சவங்க யார் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இரண்டு பேர்கள் என் கண்களுக்கு பட்டாங்க ஸோ தான் அவங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன நீங்க ஐயோ நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன் எனக்கு தெரியுமே நான் இதெல்லாம் யோசிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க பட்டு பட் அந்த ஜபம் செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்கே செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மத்த பதினாலாம் அதிகாரம் பதிமூணுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரை இந்த ஜபத்தை நீங்க பாக்கலாம் எங்கன்னா இந்த அஞ்சு அப்பங்களை வைத்து அஞ்சாயிரம் பேரை போஷிக்கிறார் பாத்தீங்களா மார்கள் ஐந்தாயிரம் பேரை போஷிக்கிறாரு அது ஏறக்குறையே பாத்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் பேர் கிட்ட இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ அந்த ஜபத்தை ஏறதுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஏசாமி என்ன பண்றாருன்னா அந்த அஹ் அந்த அந்த அப்பத்தை எடுத்து வானத்தை நோக்கி பார்த்து ஜபிக்கிறார் பிறகு அதே போல ஒரு நாலாயிரம் பேரை போஷிக்கிறார் அங்க பத்தினு அதே போல ஜபத்தை செய்யறார் ஸோ இயேசுசாமி கூட பாருங்க இது போல காரியங்கள்லாம் செய்திருக்காங்க சாப்பிட்றதுக்கு முன்பாக சாப்பாடு பரிமாறதுக்கு முன்பாக ஜபிக்கிறார் தான் கொடுக்கறாரு மற்ற இதோட இன்னொரு இடம் சூப்பரான ஒரு இடம் இருக்கு எங்கன்னா கடைசி ராத்திரியில என்ன லாஸ்ட் சப்பாடு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல கடைசி போஜனம் அந்த இரவு வலையில அவர் ஜெபித்து பிட்டு கொடுக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்தா சொல்லிட்டு இருக்கும் பாருங்க இயேசு சாமி கூட அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு சாப்பிட்றதுக்கு முன்பாக ப்ரேயர் பண்ணணும் அந்த ப்ரேயர் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடுக்கு நம்ம உள் நம்ம சரீரத்துக்கு ஆசீர்வாதமாக மாறும் அது வந்து நம்ம சா சரீரத்துக்கு எந்த தீங்கும் ஏற்படாதபடி அந்த அந்த ஜெபம் வந்து காத்து கொள்ளும் இன்னொன்று சொல்லுப்போம்னா ஆதவன் பார்த்தாண்ட சொல்ல எல்லாம் உனக்கு தான் இது எல்லாமே உனக்கு தான் இனி எல்லாத்தையும் அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாரு ஸோ அதே போல் தான் நமக்கும் ஆண்டவர் எல்லார்டையும் கொடுத்துடாரு எது வேணால் நம்ம சாப்பிட்லாம் எல்லாமே நம்ம சரீரத்துக்கு நல்லது தான் இருக்கும் பட் ஆனால் சில காரியங்கள் சிலவங்களுக்கு ஒத்துக்காது சில சரீரத்துக்கு சில காரியங்கள் ஒத்துக்காது சில ச சரீரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீ ஃபுட்டெல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காது அது சாப்பிட்டாலே மேலே ஒரு மாதிரி அரிப்பு மாதிரி வரும் இது போல் காரியம் சிலவங்களுக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்காது ஸோ இது போலலாம் இருக்குது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நீ எதை சாப்பிட்டாலும் சரி அதை ஜெபித்து சாப்பிடுங்க ஜபித்து சாப்பிட பார்த்தீங்கன்னா அது உங்க சரீரத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் சில ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க என்ன சொல்லுவாங்கன்னா உணவு தான் சரீரத்துக்கு மருந்து அப்படி சொல்லி சொல்லுவாங்க எந்த வியாதியா இருந்தாலும் சரி அதுக்கு மாதிரி ஒரு உணவு சொல்லுவாங்க அந்த உணவு சாப்பிட்டா சரீரத்துக்கு வியாதியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாமே எங்க ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடு நம்ம வாய் வழியா போகுது பார்த்தீங்களா இந்த ஆகாரம் இந்த ஆகாரத்து மூலமாக தான் நம்ம சரீரை வந்து பாதிப்பாடுகிறது சரீரத்தில் வியாதி வருதுன்னா என்னென்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள் முதல்ல அது சரியான அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அளவுக்கு மிஞ்சி சில காரியங்களை சாப்பிடுவோம் சில காரியங்களை சாப்பிடவே மாட்டோம் அதில் இருக்க சத்துக்கள்ல நம்ம சரீரத்துக்குள்ளாக செல்லாது சோ ஆண்டவரே வந்து பார்த்தீங்கன்னா அது தான் எல்லா காரியங்களும் செய்கிறார் இன்னொரு இன்னொரு ஒன்னு ஒரு ஆளை நான் பார்த்தேன் பைபிள்ல அப்போஸ்டர் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் அப்பொழுது விடிகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி நீங்கள் இன்று பதினாலு நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள் ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் தப்பித்து பிழைக்கும்படி இது உதவியாக இருக்கும் என்று சொல்லி பவுல் சொல்றேன் எங்கன்னா பவுலோட கடைசி கப்பல் ப பிரயாணம் அது இந்த கப்பல் பிரயாணத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு காற்று உண்டாகுது ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகுது எல்லோரும் மரண தருவாயில போய் தப்பிக்கிறாங்க தப்பிக்கும் போதுதான் சொல்றாரு நீங்க இருக்கும்படி இந்த போஜனத்தை நான் ஜெபித்து தர உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறாரு பாருங்க சோ ஸோ இயேசு கிறிஸ்துக்கு அது அடுத்ததாக அநேக காரியங்களை நம்ம புதிய பாட்டுல பவுல் வந்து நமக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்குறார் கிறிஸ்துவ வாழ்க்கை நான் என்னன்னு சொல்லிட்டு பவுல் வந்து ரொம்ப அழகா எல்லா காரியங்களும் சொல்லி கொடுக்குறாரு அவரோட லெட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கடிதங்கள் அதுதான் நம்ம ஒவ்வொரு எபிசெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல ஸோ அதெல்லாம் வந்து நிருபமாக நம்ம பார்ப்போம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூடான நிருபங்கள் ஸோ பவுல் வந்து நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார் புதிய ஏற்பாடில் அதே தான் இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்பாக கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கணும் ஸோ சில சில குறிப்புகள் மாற்றம் நான் சொல்லிட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கு முன்பாக நம்ம ஜபத்துக்குள்ள கடந்து சொல்வோம் ஒரு சாப்பாடு செய்வதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு உங்கள் கையில் உங்கள் பிளேட்டில் வரது பண்ணுவா பார்த்திங்கன்னா அது வந்து குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஆறு மாதங்களுக்கு முன்பாக அது ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறது எதுக்கு உங்கள் உங்களோட உங்களோட டெய்லி உணவுக்கு இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டீங்களே சாப்பாடு அந்த சாப்பாடு பார்த்து அந்த அரிசி பார்த்தீங்கன்னா ஆறு மாதங்களுக்கு முன்பாக அது ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறது எப்படின்னா ஒரு விவசாயி என்ன பண்றாருன்னா அந்த விளை நிலத்தில் போய் அந்த விதையை விதைக்கிறார் ஸோ அந்த விதைக்கு வச்சுன்ன பிறகு அதுக்கு தண்ணி ஊற்றுறார் தண்ணி ஊற்றுன பிறகு அதுக்கு சூரிய வெளிச்சம் கரெக்டான சூரிய வெளிச்சம் வரணும் அதோட சேஃப்டியாக பார்க்குறாங்க ஏன்னா புயல் வந்தால் அது அது எப்படியா பாதுகாக்கணும் இது போல் நிறையா பாதுகாப்பு அதுக்கு கொடுக்கணும் சரியா அது பின்பாக அது வந்து அது வந்து அறுவடை செய்யணும் அறுவடை செஞ்சு அதுக்கு பின்பாக அது வந்து ஒரு நல்ல விலைக்கு விற்கணும் அது வேலைக்கு விற்ற பிறகு அது வந்து கடைக்கு வருது கடையில வந்து நீங்க அதை விலை கொடுத்து வாங்குறீங்க ஆண்டவர் உங்களுக்கு உங்க பாக்கெட்ல காசு வைக்கிறாரு ஸோ அதை விலை கொடுத்து வாங்குறீங்க அது வாங்கின பிறகு உங்க உங்க வீட்டுல அது குக் ஆகுது உங்க வீட்டுல சமைக்கப்படுது அது பின்பாக உங்க பிளேட்டுக்கு வருது பாருங்க எவ்வளோ பெரிய ப்ராசஸ் உங்க உணவு உங்க பிளேட்ல வரதுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய ப்ராசஸ் நடந்து அதுக்கு பின்பாக உங்க உங்க பிளேட்டுக்கு வருது அப்படி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எவ்வளவு வித எவ்வளோ பிளான் பண்ணி உங்களுக்கு உணவை கொடுக்கிறார் ஆண்டவர் இதெல்லாம் வந்து சிம்பிள் தான் நம்மெல்லாம் இதெல்லாம் கண்டுக்க கூட மாட்டோம் இது யோசிக்க கூட மாட்டோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆகாரத்தை கூட அதிகமாக பிளான் பண்ணுறாரு ஸோ அப்படி பிளான் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்காக நம்ம ஜபிக்கணும் அதே நேரத்தில் அது வந்து ஒரு நல்ல சாப்பாடாக இருந்தாலும் சரி அல்ல அது வந்து ஒரு மோசமான ஒரு சாப்பாடாக இருந்தாலும் சரி அது வந்து சந்தோஷமாக சாப்பிடணும் நான் என்ன சொல்லுவார்னா ஒரு பிரியாணியாக இருந்தாலும் சரி ஒரு பழைய சாப பழைய சாதமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக சாப்பிட்ணும் எனக்கு ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா எனக்கு பிடிச்ச சாப்பாடு எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து ஐஸ் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன்னா ஐஸ் பிரியாணி ஐஸ் பிரியாணி என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா பழைய சாதம் பழைய சாதம் அது பின்பாக தயிர் இந்த தயிரும் பழைய சாதத்தையும் போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டுனுச்சின்னா அது மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஃபுட்டு கிடையாது கிடையாது ஸோ என்னென்னா அது பழைய சாதமாக இருந்தாலும் சரி அது பிரியாணியாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக சாப்பிடும்போது அது வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் மூன்றாவது காரியமா என்னன்னா உங்க பிள்ளைகளுக்கு உங்க வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த சாப்பாடோட மதிப்பை நீங்கள் சொல்லி எங்கள் அப்பாலாம் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க சில நேரத்தில் நம்ம ஏதாவது வேலை பிஸியா செஞ்சுட்டே இருப்போம் அப்போ சாப்பாடு வச்சிருவாங்க வச்சுட்ட பிறகு எங்க அப்பா கத்துவாங்க என்னன்னா சாப்பாடு தான் நீதான் சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணணும் சாப்பாடு வந்து உனக்கு வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது வந்து உண்மைதான் ஏன்னா நம்ம சரீரத்துக்கு அது வந்து ரொம்ப ஆரோக்கியமுள்ள ஒரு உணவு அது வந்து வெயிட் பண்ணக்கூடாது நம்ம தான் அதுக்கு போய் அது வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ சோ அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அந்த சாப்பாடோட மதிப்பை சொல்லி கொடுங்க சாப்பாடு வந்து எப்படி சாப்பிடணும் எங்க சாப்பிடும் போதெல்லாம் சில நெறிமுறைகள்லாம் இருக்கு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் இப்படி வரக்கூடாது சொல்லிட்டு சின்ன வயசுல எங்க அம்மா எல்லாம் அடிச்சிருக்காங்க இந்த சாப்பிடும் போது இந்த கை நம்ம இது எக்கும்போது இந்த விரல் இப்படி வரக்கூடாது இப்படி வரக்கணும் அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்கு இல்லையா சாப்பிடும் போது இந்த இந்த இடத்துக்கு எல்லாம் வந்து சாப்பாடு வரக்கூடாது இந்த இடத்துலயே அது முடிஞ்சிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ற காரியங்கள் பட் ஆனால் ஒரு மேனஸ் இருக்குல்ல இப்போ ஹோட்டல் போறீங்க ஹோட்டல் போகும்போது இப்படி எடுத்து இப்படி அழிச்சு நம்ம சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அசிங்கமா இருக்கும்ல ஸோ அதுக்குன்னு ஒரு மேனஸ் இருக்கு சாப்பாடுக்குன்னு ஒரு மேனஸ் இருக்கு ஸோ அந்த அந்த மேனரிசம் புரிஞ்சிட்டு நம்ம சாப்பிடணும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அதுக்கு மேலாக என்னன்னா எப்போவுமே ஜெபத்துக்கு தான் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு காரியம் முக்கியமான ஒரு காரியம் அது எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ட்ரெயினில் இருந்தாலும் சரி பஸ்ஸில் போயிட்டு இருந்தாலும் சரி இல்லை பெரிய ரெஸ்டாரண்டில் இருந்தாலும் சரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருந்தாலும் சரி இல்லை ரோட்டு கடையில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்பாக ஒரு ஜெபத்தை செஞ்சுட்டு சாப்பிட்ணும் நான் அடிக்கடி வந்து யோசிப்பேன் இந்த முஸ்லீம் சகோதரர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைம் வந்த பிறகு அவங்க எங்கே தான் இருந்தாலும் சரி நீங்கள் ட்ரெயினில் போகும்போது கூட பாருங்கள் இல்ல ரோட்ல இருந்தாலும் பாருங்க எங்க இருந்தாலும் அந்த டைம் வந்த பிறகு அழகா ஒரு துண்டை விரிப்பாங்க முட்டி போடுவாங்க அவங்க கடவுளை வணங்கிட்டு அப்படியே எழுச்சு போய்டும் நம்மலாம் அது சட்டை கூட பண்ண மாட்டோம் சில நேரத்துல ஐயோ இங்கெல்லாம் ஜெபிக்கணுமா வேண்டாம் முடுங்க அப்படின்னு சொல்லுவோம் நாங்கெல்லாம் ட்ரெயின்ல சில நேரம் ஊழியத்துக்கெல்லாம் போவோம் ஊழியத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் அந்த ட்ரெயின்ல ட்ராவல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாங்க சத்தமா பாட்டு போடுவோம் அதை மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பாட்டு பாடுவோம் சிலவங்கலாம் வந்து அப்போ தான் வந்து எங்கிட்ட கேட்பாங்க எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ எங்கே போனாலும் சரி எங்கே போனாலும் சரி நம்ம கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி ஐடென்டிட்டியை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய செயல்கள் எல்லாம் ப்ரூஃப் பண்ணணும் நம்ம பேர் சொன்னால் கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது நம்மளோட செயல்கள் மூலமாக ப்ரூஃப் பண்ணணும் ஸோ அதை வந்து நம்ம எல்லாருமே கடைப்பிடிக்கணும் ஸோ அதை பார்த்துக் அதோடு கூட ஒரு முக்கியமான ஒரு காரியம் சமைக்கிற கரத்தை ஆண்டு வரை அப்படி சொல்லிட்டு நம்ம சாப்பிடணும் எப்பவுமே எந்தெந்த கரங்க வந்து இந்த இந்த சமையல சமைச்சதோ இந்த சாப்பாட சமைச்சாங்களோ அவங்க கரங்களை ஆசிர்வதிங்க அது வீடாக இருந்தாலும் சரி ஹோட்டலாக இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி ஆண்டு வரே இந்த சமைத்த இந்த கரங்களை ஆசிர்வதிங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடுவோம் இதுக்கு மேலே இன்னொரு முக்கியமான காரியம் கடைசியாக ஒரு காரியம் நான் சொல்லி முடிச்சிடுறேன் என்னென்னா பெண்கள் நிறைய பேர் இந்த அதிகாலை ஜெபத்தில் இணைந்து இருக்கிறீங்க அவங்களுக்காக முக்கியமாக நான் சொல்றேன் நீங்க உங்க வீட்டுல சமைப்பதற்கு முன்பாக ஜெபித்துட்டு சமையுங்க ஓகே நான் சொல்றப்போ இதா நீங்க சமையல் செய்வதற்கு முன்பாக அது காலையில டீ போட்டாலும் சரி காலையில முதல்ல நீங்க ஸ்டவ் ஆன் பண்றீங்கல்ல அப்போவே அதுக்கு முன்பாகவே ஒரு ஜபத்தை காண்டு இந்த நாள்ல நான் செய்கிற எல்லா ஆகாரங்களையும் ஆசீர்வதி காண்டு அது எங்க எங்களுக்கு வில இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஜபத்தை நீங்க குடும்ப தலைவிகள் வீட்டுல நீங்க சமையல் செய்வதற்கு முன்பாக நீங்க இந்த ஜபத்தை நீங்க கண்டிப்பா செஞ்சாகும் எங்க எனக்கு எல்லாம் நல்ல ஞாபகத்துல இருக்கு எங்க இருந்தாலும் சரி பாட்டி எங்க இருந்தாலும் சரி அந்த அரிசியில வந்து அந்த ஊற வைப்பாங்களே ஊற வைக்கும் போதே வந்து அதை ஒரு சிலுவை போடுவாங்க சிலுவை போட்டுட்டு ஜெபிச்சுட்டு தான் வைப்பாங்க நல்லா ஞாபகத்தில் இருக்குது சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன் ஸோ என்னன்னா ஸோ அதுதான் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்துல உணவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த உணவு வந்து நம்ம டெய்லி அதுக்காக ஜெபித்து அந்த உணவை நாம் உண்ணும் போது நிச்சயமாய் உங்கள் சரீரத்துக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல நல்லா சாப்பிடுங்க நல்ல பொருட்களை சாப்பிடுங்க காய்கறிகளை சாப்பிடுங்க எல்லாத்தையும் சாப்பிடுங்க அப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா இது போல மோசமான சூழ்நிலையில கூட இந்த சரீரம் வந்து பலனாயிருக்கும் இருக்கும் எங்க அம்மாலாம் எங்க அம்மா த அப்பாலாம் சொல்லுவாங்க நாங்க சாப்பிட்ட சாப்பாடு வேற நீங்க சாப்பிட்ட சாப்பாடு வேற அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா அந்த காலத்து சாப்பாடுல வந்து சத்துக்கள் இருந்துச்சு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சின்ன வயசுல எங்க பாட்டி சாம்பார் வைக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளோ மனமா இருக்கும் ஆனா இப்போ அதே சாம்பார் தான் வைக்கிறாங்க அதோட அதிகமா பருப்புகள்லாம் போட்டு ஆனால் அந்த மனம் இல்லை புரியுதுங்களா ஸோ அதனால நிறைய கெமிக்கல்ஸ் வந்துருச்சு நிறைய நிறைய நச்சுத்தன்மை நச்சுத்தன்மைகள் வந்து உணவில் இருக்கு ஸோ இந்த நச்சுத்தன்மைகள் வந்து நம்மளுடைய சரீரத்தை பா பாதிக்காமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த உணவுக்காக ஜெபித்து சாப்பிடும்போது நம்ம சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும் மீன் ஸோ எத்தனை பேர் விசுபாசிப்பீங்க எனக்கு தெரியல எல்லாம் ஒரு ப்ரேயரா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சீங்கன்னா நிச்சயமா நீங்கள் வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்துடுவீங்க ஸோ அதனால சாப்பிட்றதுக்கு முன்பாகவும் அல்லது சமைப்பதற்கு முன்பாகவும் நீங்க ஜெபித்தது தான் செய்யணும் ஓகே இது ரொம்ப 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 முக்கியம் நீங்க ஐட்டா சொன்ன என்ன மெசேஜ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா சாப்பத்து முன்னாடி ப்ரேயர் பண்ண சொன்னாங்க அவ்வளவுதான் வேற என்ன சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு நீங்க ஈஸியாக எடுத்துக்கலாம் அல்லது நீங்க இதை சீரியஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க சரீரம் இருக்கும் உங்க குடும்பம் இருக்கும் ஸோ இனையிலேருந்து உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க வீட்டில் இதுவரை நீங்க செய்யலைன்னா கூட ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது ஓகே ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம் நாங்கள் ஹாஸ்டல்ல இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் வச்சுருப்பாங்க வச்சுட்டு ஒரு அதுக்குன்னு ஒரு லீடு இருப்பார் ப்ரேயர் அப்படி சொல்லி எப்போ நாங்கள் பைபிள் காலேஜில் எல்லாருமே வந்து இருபது வயசு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாருமே ஃபேக்கல்ட்டிஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே சரி ப்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வரும் எல்லாருக்குமே வந்தவுடனே எல்லோரும் அமைதி அனுப்பாங்க அப்போ ஒருத்தர் சத்தமாக ப்ரேயர் பண்ணுவாங்க ப்ரேயர் பண்ணி முடிச்சவர்கள் தான் எல்லாருமே சாப்பிடுவோம் ஸோ இந்த முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு நம்ம சரீரத்துக்கு ஆசீர்வாதமாக அமையும் நீங்க சரீர பலனோடு இருக்கணும்னா உங்க உணவுக்கு ஜெபித்து சாப்பிடுங்க அன்றவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம ஜெபிப்போமா அன்பின் பிதாவே இந்த நல்ல வேலை காய்நடி செலுத்துகிறோம் அன்றுவரே சில நேரங்களிலே நாங்கள் ஆண்டு சில காரியங்களை ஆண்டு ஏனோ தானோ என்று எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் அண்டவரை நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக ஆண்டு வரையை செய்திருக்கிறீர் எங்களுக்கு முன்மாதிரியாக நீர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறீர் ஆண்டு வரே அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த அதிகாலை வேலையில அன்றுவரே இந்த ஒரு ஜெபத்தை நாங்கள் பார்த்தோம் இதை அன்றுவரை தொடர்ந்து நாங்கள் செய்ய எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லோரும் செய்ய தேவன் உதவி செய்ய வேண்டுமா சபிக்கிறோம் எங்களை எல்லாத்தையும் விலைக்கு காத்துக்கொள்ளுங்க அன்று வரைய நச்சுகள் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கிற உணவை நாங்கள் ஒன்று கொண்டு இருக்கிறோம் அன்றுவரே இந்த காலங்களில அப்போ அது எங்கள் சரீரத்தை எந்த ஒரு தீங்கும் ஏற்படா படுத்தாதபடி எங்களுக்கு ஆசீர்வாதம் மிகுந்த ஒரு உணவாய் மாறட்டும் ஆண்டு அப்பா அப்போ அதை வாங்குவதற்கு அதை ஆண்டு கடையில் போய் பொருட்களை வாங்குவதற்கு உணவுக்கு தேவையான எல்லா பொருட்களை நாங்கள் வாங்குகிறோம் அதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நீர் தருகிறீர் அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அதை சமைத்து தருவதற்கு நல்ல ஆட்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவன் தாமே அப்ப எங்க நாங்கள் ஒண்ணுங்கிற உணவை எல்லோ எல்லா உணவுகளையும் நீர் ஆசிரியத்து தாங்க அது எங்கள் சரீரங்களுக்கு பலனுள்ளதாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் பெரியமானவர்களே உங்கள் அன்பின் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய முகவரி சேனல் த்ரீ சிக்ஸ்டீன் கின் பதினாறின் கீழ் நாற்பது பொன்மண செம்மல் தெரு எம்ஜிஆர் நகர் சென்னை எழுபத்தி எட்டு காணிக்கை அனுப்ப வேண்டிய வங்கியின் விவரம் பேங்க் ஹெச்டிஎஃப்சி நேம் நோபல் அகஸ்டின் சர்குணராஜ் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ செவன் ஃபைவ் ஜீரோ ஒன் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ அவன் அவன் விசனமாயும் அவனவன் கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் இரண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம்